சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில். முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க அவர்களுடன் 3 இடங்களில் போரிட்டார் என்று கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் கடலில் போரிட்டு மாயையை, அதாவது உலகம் நிலையானது என்ற எண்ணத்தை அடக்கினார். திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போர் செய்து கண்மத்தை, அதாவது வினைப்பயனை அழித்தார். அதுபோல இங்கு திருப்போரூரில் விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி மக்களுக்கு ஞானம் தந்தார். போர் புரிந்த இடம் ஆதலால் இந்த ஊருக்கு திருப்போரூர் என்ற பெயரும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதுபோல சமராபுரி என்ற பெயரும் உள்ளது. சமர் என்றால் போர் என்று அர்த்தம். அரக்கர் குல அரசன் சூரபத்மனின் சகோதரன் தாரகாசுரனுடன் முருகன் போரிட்ட இடம் இந்த திருப்போரூர். அதனால் இந்த ஊருக்கு தாருகாபுரி என்ற பெயரும் உள்ளது. திருத்தேர் சூழ் மதில் ஏறார் தூபிகள் அடுக்கார் மாளிகையே நீல் ஏர் உல திருப்போரூர் உரை தேவா தேவர்கள் பெருமாளே என்று அருணகிரிநாதர் அவர்கள் தனது திருப்புகழில் திருப்போரூரை பாடியுள்ளார். இதன் பொருள், அழகிய தேரும் சூழ்ந்துள்ள மதிலும் எழில் நிறைந்த கோபுரங்களும் அடுக்கு மெத்தைகள் கொண்ட மாளிகைகளும் ஆகிய நீடிய சிறப்புகள் வாய்ந்த திருப்போரூரில் வீற்றிருக்கும் தேவனே, தேவர்களின் பெருமாளே என்று திருப்போரூர் முருகனை அருணகிரிநாதர் அவர்கள் தனது திருப்புகழில் பாடியுள்ளார். இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும்படி அருணகிரிநாதர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த திருக்கோவில் சிறப்பாக இருந்துள்ளது. பின்னர் இந்த கோவில் மண்ணில் புதையுண்டதாக கூறப்படுகிறது. இந்த கோவில் மண்ணில் புதையுண்டு இருக்கிறது என்பது 17ஆம் நூற்றாண்டில் மதுரையில் வசிக்கும் சிதம்பர சுவாமிகள் அவர்களின் கனவில் தோன்றியுள்ளது. சிதம்பர சுவாமிகள் அவர்கள் மதுரையிலிருந்து இங்கு வந்து பனை மரங்கள் நிறைந்திருந்த காட்டுப்பகுதியாக இருந்த இந்த இடத்தில் கோவிலை தேடினார். அப்பொழுது ஒரு பனை மரத்தின் அடியில் முருகன் சிலையை கண்டெடுத்தார். பின்னர் இந்த காட்டை சீர்திருத்தி திருப்போரூர் ஆலயத்தை மீண்டும் எழுப்பினார். முருகன் சிலை கண்டறியப்பட்ட போது அது ஒரு பனை பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பாத்திரத்தை இப்பொழுதும் வைத்துள்ளனர். இங்கு முருகன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். அதனால் அவருக்கு பிரதான பூஜைகள் செய்யப்படுவதில்லை. பிரதான பூஜைகள் செய்வதற்காக முருகனின் 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டு கூர்ம, அதாவது ஆமை பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள சுப்பிரமணியர் எந்திரத்திற்கு பிரதான பூஜை செய்து வழிபடுகின்றனர். கருவறையின் எதிரில் யானை வாகனமும் கணபதி, தண்டாயுதவாணி, பிரம்மசாஸ்தா, துர்க்கை, அகத்தியர், நாகராஜா, வீரபாகு, வீரபத்திரர் சன்னதிகளும் ஆலய உட்பிரகாரத்தில் உள்ளன. கருவறைக்கு பின்புறம் விநாயகர், சந்திரசேகரர், சோமஸ்கந்தர், பிரம்மா, தேவேந்திரன், நந்தி, சண்டேசர், மாத்ரு சண்டேசர், அஸ்திரதேவர், உபதேசமூர்த்தி ஆகியோர் சன்னதிகளும் அமைந்துள்ளன. ஓம் என்ற சொல்லுக்கு சிவபெருமானுக்கு அர்த்தம் சொல்ல சிவபெருமானது மடியில் முருகன் அமர்ந்து பார்த்தபடி அமைந்திருக்கும் சிலை வடிவம். இந்த வடிவமே உபதேசமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வடிவத்தை வேறு எந்த கோவிலிலும் பார்க்க இயலாது. இந்த கோவில் ஓம்கார அமைப்பில் அமைந்திருக்கிறது. அதாவது சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும்போது சன்னதியிலிருந்து பார்த்தால் முன்னால் செல்பவர்களின் முதுகு தெரியாது. இவ்வாறு நுட்பமாக இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது.
நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிர் கிடவாமல் பாவியின் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கியனை என் போரூரா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்ததே. இவ்வாறு சிதம்பர சுவாமிகள் அவர்கள் கோவிலை எழுப்பியது மட்டுமல்லாமல் முருகனுக்காக 726 பாடல்களை பாடியுள்ளார். இவ்வாறு பல சிறப்புகளையும் பெருமைகளையும் தாங்கி நிற்கும் இந்த கோவிலின் முருகனை வந்து தரிசித்தால் மனதின் அமைதி மேலோங்கும்.